வந்து அதே இரண்டாவது பகுதிக்கு வந்திருக்கணும். இதுல நீங்கள் இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்றால், நீங்கள் ஒரு ஆங்கில விரிவாளராகவும் இருக்கிறீர்கள், அதே நேரம் தமிழ் மொழியிலோடான கலை இலக்கியங்களிலும் மிகுந்த ஆர்வத்தை கொண்டு அது சம்பந்தமான நாடக பட்டறைகள் போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறீர்கள். அதே சமயம் இலக்கிய சஞ்சியை நடத்தியிருக்கிறீர்கள் நினைக்கின்ற இந்த விஷயம் எப்படி உங்களுக்கு சாத்தியமாச்சுது? இந்த ரெண்டு மொழியிலையும் தேர்ச்சி உடைய ஒரு நபராக உங்களுக்கு விடை சொல்லுகின்ற பொழுது, நான் என்னுடைய பிரைமரி பாடசாலை ஆரம்ப பிரிவு பாடசாலை காலங்களை எனக்கு நினைவுக்கு வருகின்றது. அந்த காலத்திலே நாங்கள் சிறுமுறையிலே படித்த காலங்களிலே வகுப்புறையிலே ஆசிரியர்கள் இந்த பாடல்களை சொல்லித் தருவார்கள். இது உடனடியாக சொல்லக்கூடிய பாடல்கள் இலவுகாத்தகளை பற்றிய அந்த கவிதை ஞாபகம் இருக்கின்றது. இதை விட நாட்டர் பாடல்களிலே சின்ன சின்ன வண்டி கட்டி சிவத்த பாடு நண்டு பூட்டி வாழைக்காயை பாரமேற்றி வாராண்டி உன் புருஷன் இப்படியா நாட்டர்களை கூட அந்த காலத்தில் அந்த பாடசாலை வகுப்புகளிலே ஆசிரியர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு வந்த ஞாபகத்தை நான் கதைக்கின்றேன். இந்த இலவுகாதைகளையும் அந்த கன்செப்ட் அந்த கவிதைக்குள்ளே வருகின்ற பொழுது அப்படி இலவம் பஞ்சி அவங்க காதில் பறக்கிற அந்த காட்சி கூட மனதில், அப்போ இந்த படிமங்களே அந்த காலத்திலே எங்களுக்கு ஆசிரியர்கள் எங்களுக்கு தந்துக்கிறார்கள். இதே போல தேவாரங்கள் சடியாயினுமாள் சரண்யனுமாள் வெடியாயினுமாள் வெறுவா விழுமாள் உடியாய் தகுமோ இவ்வளவு மெலிவே என்று அந்த சம்பந்தர் திருமணமாகி வந்து விசந்தீண்டிய அந்த கணவனை நச்சு புலம்புன்ற அந்த பெண்ணை பார்த்து இறைவனை கேட்குற கேள்வியாக இந்த ஒரு ட்ரமேட்டிக்கான பாடல் அன்றைக்கு படித்தது தான் இப்போ சொல்லுகின்றேன். அதுக்கப்புறம் எத்தனையோ பாடல்கள் படித்துக்கிறேன், எத்தனையோ நாடகப்பாங்கன கம்பர் கவிதையில் படிச்சுக்கொண்டோம், நவீன கவிதையில் படிச்சுக்கொண்டோம். ஆனால் அந்த சம்பந்தர் தேவாரம் நாலாம் வகுப்பில் படித்ததை நான் இப்போ சொல்ல வேண்டிய காரணம் இருக்குது என்றால், இங்கே கிடக்கின்ற பெண் உன்னை தான் பார்த்து சடையா எனுமாள் சரண்ணி எனுமாள் விடையா எனுமாள் ரெண்டு இப்படிலாம் சொல்கிறாள். அப்போ அவனை பார்த்து பாடுறாள் ரெண்டே பேர் நீங்கள் செய்த வேலையை அவள் நெஞ்சுமே கிடக்கிறாள். ஏன் கணவன் நடந்த நிலைமை வீட்டு கொடு என்று சொல்லி அந்த கவிதைக்களாலேயே கதை சொன்ன அந்த பாங்க நினைச்சு பார்க்குறேன். அப்போ இந்த ரசனை பிள்ளைகளுக்கு ஊட்டப்பட வேண்டும் ஆரம்ப காலங்களில். எல்லா ஆசிரியர்களும் வகுப்பறைகளிலே இந்த கவிதைகள் பாடல்கள் கதைகள் விஞ்ஞான படத்தை கூட ஒரு அழகான ஒரு கவித்துவமாக படிப்புகின்ற ஆசிரியர்களை நாங்கள் கண்டிருக்கிறோம், ரசித்திருக்கின்றோம். மேக்ஸ் பாடத்தை கூட கடித பாடத்தை கூட அழகாக பிளாக் போர்டில் எழுதி அந்த 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 ரசத்தோடு அவர்கள் அந்த கணித பாடத்தை சமன்பாடுகளை தீர்த்திருந்தங்களை சமப்படுத்திய ஆசைகளை இப்போ கண்ணுக்கு முன்னாடி உங்களோட கருத்து கொண்டு வருகின்றது. இந்த அனுபவத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கின்ற பொழுது படிப்பின் சுவையை அவர்கள் அறிவார்கள், படிப்பை தேடி அவர்கள் படிப்பார்கள். கஷ்டப்பட்டு கணக்கை உடைக்க ஒன்று வேண்டியில்லை, விஞ்ஞானத்தை கஷ்டப்பட்டு படிக்க ஒன்று வேண்டியில்லை. அதன் மூலமாக தான் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் ஒரு ஆராய்ச்சியாளனாக ஒரு கணிதவியலாக மாறுகின்ற சூழலை உருவாகும். இப்போ என்ன நடக்குது என்றால், அஞ்சாம் வகுப்பு காலத்திலேயே ரெண்டாம் மூன்றாம் வகுப்பிலே தொடங்கியுள்ளார் இந்த ஸ்காலர்ஷிப் படிப்பதற்காக கேள்விப்பேப்பில் எடுத்து வச்சு கொண்டு அதை உடைக்க தொடங்கினோன்னு பிள்ளைகளுடைய அறிவு மட்டம் உடைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. ஆனால் அந்த கேள்விக்கு மறுபடியும் மட்டும் அந்த பிள்ளை சொல்லிக் கொடுக்க வேணும். இப்படி அஞ்சு கேள்வி சொன்னோன்னு ஆறாவது கேள்வியும் பிள்ளை செய்து போட்டு ஸ்காலர்ஷிப்பில் மாசு எடுத்துகிட்டு வரும். இதே பிள்ளை புதுசாக ஒரு கணக்கு கொடுத்தா செய்யுமான்ற கேள்வி இருக்குது. இதே பிள்ளை ஆரம்பப்போ போகுது, அடுத்த கட்டத்துக்கு போகுது, அடுத்த கட்டத்திலையும் பாடசாலை மூலத்திலையும் டியூட்டரி காசு காரணமாக பத்து வருஷம் கேள்வி படிக்கிறாங்க, ஓரளவு பாஸ் பண்ணுறான், நான் நேம் எடுக்கலாம். இதே பிள்ளை ஏழையில் போகுது, ஆயிரம் பேர் கொண்ட டியூட்டரி இல்லை அது சேர்ந்து கொள்ளுது, அங்கேயும் பத்து வருஷம் கேள்வியில் படிப்பிக்கிறார்கள். ஒரு அந்த பிள்ளைக்கு அப்பா அம்மா பிரச்சனை கிளாஸ் பேப்பர் கிளாஸ் குரூப் கிளாஸ் நாலு வகையான கிளாஸ்களுக்கு போய் அதுக்குள்ளே மிதந்து மாதிரி யூனிவர்சிட்டிக்கு போகும். அதுக்கு அப்பால் அவர்கள் ஒரு ஆராய்ச்சியாளர்களாக ஒரு கிரியேட்டிவ் ஆர்டிஸ்டாக தாங்களே சில உலக அனுபவங்களை அடுத்த அவளுக்கு இந்த சமூகம் பற்றி பிரச்சனை பற்றி கன்சஸ்டஸ் இருக்கான்ற கேள்வி இருக்குது. அடுத்த வீட்டுக்கான சாப்பாடு இருக்கா இல்லையா என்ற கேள்வி அவனுக்கு தெரியுமான்னு தெரியாது. அயலவன் நேசிகண்டு பைபிள் இயேசுக்கு நான் சொல்லுகிறேன், ஆனால் இந்த பிள்ளைக்கு அடுத்த வீட்டுக்காரன் பிரச்சனை தெரியுமா, நாட்டின் பிரச்சனை தெரியுமா, சமுதிர பேச்சு தெரியுமா என்ற கேள்விகளை வரும். இவர்களே மேலதிகமாக வாசிப்புத்திறன் அல்ல மேலதிகமாக ஒரு செமினார் ஒரு கருத்தரங்களுக்குள்ளாக போய் அறிவை பெற்று சமூகம் பற்றி அறிந்து அதனூடாக தங்களோட தொழில் ரீதியான பிரச்சனைகளை அணுகி அதுக்கு தீர்வு கொடுக்கக்கூடியவர்களாக மாறினாத்தான் ஒரு ஆளுமை உள்ள படித்த தலைமுறையை எங்களுக்கு சமூகம் பெறுவதாக இருக்கும். உண்மையிலேயே நீங்கள் சொல்ற மிக அர்த்தபூர்வமான விஷயங்கள் இதில் என்னென்னால், நான் இந்த நேர்காணலுக்கு வர முதல் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் எனக்கு தெரிஞ்ச சிலருடன் காய்ச்சிருந்தேன். அதில் சொன்னார்கள் விரிவாளர் ஸ்ரீ கணேசன் மாணவர்களை ஆய்வுக்கு தள்ளுவதும் மாணவர்களை நிறைய புத்தகங்கள் வாசிக்க வைப்பதிலும் நடைமுறையான விஷயங்களை கற்பிப்பதிலும் முன்னணி நிற்பதற்காக சில மாணவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். உண்மையிலேயே இவருடைய இவருடைய கற்கின்ற மாணவர்கள் வந்து நிச்சயமாக
கொடுத்து வைத்தவர்கள் நினைக்கிறேன். நான் பிரஞ்சபூர்வமாக சமூக அக்கறையுடன் கற்பிக்கின்ற ஒரு ஆசிரியராக நான் இவரை பார்க்கிறேன். அதில் இதில் இன்னும் ஒன்று சொல்ல பார்க்கணும்னா, வெறுமனே ஒரு ஒரு ஆங்கிலம் கற்பதற்காக தமிழ் மொழியை கைவிடுவதோ அல்லது தமிழ் மொழியில தேர்ச்சி பெறுவதற்காக ஆங்கிலத்தை கைவிடுவதோ உண்மையிலேயே உகந்ததல்ல. எங்களுக்கு முன்னே இருக்கின்ற கலாநிதி ஸ்ரீ கணேசன் இரண்டு மொழிகளிலுமே புலமை பெற்றவர்களாக இருக்கின்றார், சமூக பிரிஞ்சையுடையவராக இருக்கின்றார். அவனுடையால் ஒரு சிறந்த முன்னுதாரணமாக நாங்கள் காண்கின்றோம். இது ஒரு ஆசிரியர் சமூகத்துக்காக, நான் இதை அவரை வைத்துக் கொண்டு சொல்வதால் அவரை பெருமைப்படுத்துகிற விஷயமாக அல்ல, ஒரு ஆசிரியர் சமூகத்துக்கும் ஒரு முன்னுதாரணமாகத்தான் நான் பார்க்கின்றேன். இங்கு சொன்ன முதலாளர்களில் இன்னொரு விஷயத்தை சொல்லி முடிக்க வேண்டும். அதாவது எப்படி இந்த சஞ்சிகள் வெளியிடுதல், நாடகம் எப்படி நடத்தல் என்பது சாத்தியமாகிறது என்பது, உண்மையிலே நான் இதை எப்படி பார்க்கிறேன் என்றால், ஒரு எங்களுடைய லிங்குவிஸ்ட் சொல்லுவாங்க, ஒரு மொழியில் பாண்டித்யம் பெறுபவர்களுக்கு அடுத்த மொழியை படிப்பது கஷ்டமே இல்லை. ஒரு மொழியுடைய லிங்குவிஸ்டிக் எலிமெண்ட்ஸ் அவருடைய பிரெயின் ஸ்ட்ரக்சரில் சேருகின்ற பொழுது அதே மாதிரியான சமாந்திரமான நிலையில் அடுத்த மொழியை படிப்பதற்கான வாய்ப்புகள் அவருக்கு இலவாக அமைந்து கொள்ளும். அது இந்த அடிப்படையில் நாங்கள் தமிழ் மொழியில் பாண்டித்தியமாகின்ற பொழுது ஆங்கிலத்தை படிக்கின்ற மொழியின் பொழுது அதனுடைய ஸ்ட்ரக்சர் தன்மையில் வித்தியப்பட்டாலும் எங்களால் அதை உணர்ந்து அடுத்தடுத்த தொகுதி போகக்கூடியா இருக்கின்றது. அப்போ பார்க்கின்ற பொழுது இந்த தமிழ் கவிதை தமிழ் சார்ந்த கற்றுரை சார்ந்த அந்த அதே ஸ்கில்ஸ் தான் ஆங்கிலத்தை பெறப்போது ஒரே ஒரு விஷயம் ஸ்ட்ரக்சர் வொகாபுலரி டிஃப்ரென்ஸ் வரும். இதுக்கு என்ன, நாங்கள் ரீடிங் வாசிப்பு பயிற்சிக்கு போக வேண்டி வரும். வாசிப்புக்கான எக்ஸ்போஷர் பிள்ளைகளுக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும். வகுப்புறையில் நான் ஆசிரியராக தொடங்குகின்ற பொழுது ட்ரைனிங் எடுக்கின்ற பொழுது முதல் பேலியாக என்ன செய்தேன், ஒரு 2000 ரூபாய் கடன் வாங்கி ஒரு சின்ன டேப் ரெக்கார்டர் வாங்கினேன். வகுப்புறைக்கு நான் போகின்ற பொழுது டேப் ரெக்கார்டரே போனேன். ஏனென்றால் லிசனிங் கேசட்ஸை போட்டு அந்த ஃபர்ஸ்ட் லாங்குவேஜில் அவர்கள் எப்படி பேசுவார்களோ அதை ஒரு மாடலாக அவர்கள் கொடுக்க வேண்டும். நிச்சயமாக நோன் டு அன்னோன், எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய பெரியவர்கள் எப்படி ஆங்கிலம் பேசுகிறார்கள் என்பது ரேடியோவோடாக நாங்கள் அறிமுகப்படுத்தி கொண்டு செகண்ட் லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் லெவலில் எப்படி நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பேசுகிறாங்க என்பதையும் நாங்கள் பிள்ளைகளுக்கு எக்ஸ்போஸ் பண்ண வேணும். அப்படி எக்ஸ்போஸ் பண்ணுகின்ற பொழுதுதான் ப்ரொனன்சியேஷன் பற்றிய கன்சஸ்னஸ் அவளுக்கு வரும். அதன் பிற்பாடு அவர்கள் டிக்ஷனரியை பார்த்து டிக்ஷனரியில் அவருடைய ப்ரொனன்சி ஸ்கிரிப்டை பார்த்து பழகின்ற அனுபவம் வரும். இப்போ ஸ்பெல்லிங் படமாக்குவாங்க, அதில் எல்லாருடைய உச்சரிப்பு உங்களுக்கு தெரியும், ஆங்கிலம் வந்து ஸ்பெல்லிங்கும் உச்சரிப்புக்கும் சரியான பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனை கண்டு அறிவை அவர் ஓடினா தான் அவர்கள் கன்ஃப்ளிக்ட் முரண்பாடு வராது. ஐயோ இப்படி தொல்லியாக கிடக்கே ஸ்பெல்லிங்கும் உச்சரிப்பும் அமெரிக்கின்ற அந்த பயத்திலிருந்து அவனை விடுவிச்சு அவனை அடுத்த கட்டத்தை கொஞ்சம் நகர்த்துகின்ற பொழுது அவனுக்கு அந்த பாடம் மிகவும் ஆசையாக உள்ளதாக இருக்கும். இதைத்தான் நாங்கள் என்ன செய்வோம், பெருமனை வகுப்புறைகள் மட்டும் பற்றி படிப்பிக்காமல் ஒரு பட்டறை கிளாஸ் கொண்டு வரும். பட்டறைன்னு சொல்லும்பொழுது வகுப்புறையை நாங்கள் வகுப்புறையே ஒரு பட்டறையாக மாற்றலாம், இல்லை வகுப்புறை கிளாஸும் அலுப்பாக இருந்தால் பிளே கிரவுண்டுக்கு போகலாம், எல்லாவற்ற ஒரு கோயில் கலத்துக்கு போகலாம், ஓப்பன் ஸ்பேஸுக்கு போகலாம். அவங்க கொண்டு போய் அவனை ஆடிப்பாட விட்டு அவனுக்கு ஒரு வார்மிங் அப் எக்ஸசைஸ் செய்து அவனை சில களங்களில் சிச்சுவேஷன்ஸை கொடுத்து சூழல்களை கொடுத்து, ஒரு ஆஸ்பத்திரியாக இருந்தால் டாக்டர் நர்ஸ் பேஷண்ட் எப்படி பேசுவாங்க, இல்லாட்டி ஒரு ஆசிரியர் அறையாக இருந்தால் அதிபர் ஆசிரியர் பிள்ளை ஒரு பிரச்சனையோட வர ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து இந்த இதில் வாட் யூ வாண்ட் டு டூ, வாட்ஸ் அ ப்ராப்ளம், வாட் தே வேர் டூயிங், இப்படியான சின்ன சின்ன கேள்வியில் உண்டாக ஒரு கன்வர்சேஷனல் பாணியில் ப்ராக்டிக்கல் அப்ரோச்சில் அவர்களுடைய பேச்சுக்கு இட்டு சென்று அதனூடாக ரீடிங் அதனூடாக ரைட்டிங் இப்படியாக ஆங்கிலத்தை வளர்ப்பதும், அதுக்காகத்தான் இந்த நாட்டக பற்றைகள், அதுக்காகத்தான் இந்த சஞ்சய வெளியீடுகள். உண்மையிலே பவுனியாவில் நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும். பவுனியா இணைப்பாளராக இந்த திரு சிவபாலன் அவர்கள் என்ன செய்தார் என்றால், பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு வாரமுமே டாக் சீரீஸ் வச்சார். எங்கெங்கே ஆங்கிலம் எங்கேயா ஒரு பேங்க் மேனேஜர் ஒரு அக்கௌண்டன் ஒரு பிரின்சிபல் ஒரு ரைட்டர் இருந்தால் அவளை கொண்டு பேசப்படுகிறார்கள். பேசப்பட்ட பிறப்பு கேள்வி கேட்க வைக்கிறார்கள். தானும் 2-3 பேரை செட் பண்ணி கேள்வி வைத்து அதன் பிறப்பு மற்ற பிள்ளைகளையும் கேள்வி வைத்து இப்படியாக ஒரு உரையாடல் பாங்கை ஏற்படுத்தினார்கள். இப்படி நாடக பட்டறைகளோட ஆங்கிலத்தை கற்பிக்கின்ற முறையில் ஏற்படுத்தினார்கள். இப்படி நாங்கள் பல்லூறப்பட்ட இப்போ எத்தனை பழங்களே இந்த மாணவ மன்னர்கள் விஞ்ஞான மன்னர்களுக்கு பிள்ளைகளை பேசுகின்ற திறனை வளர்க்க முயற்சிக்கிறார்கள். சில பழசாலைகளிலே ப்ரேயர் டைமில் டெண்டர் ஆங்கில பேச்சுக்கள் நடத்துகிறதாக நாங்கள் அறிகின்றோம். அதை இன்னும் கொஞ்சம் நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அதுக்கான முயற்சிகளின் கூட்டுவதன் மூலம் பிள்ளைகளை தேட வைக்கவும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் ஈடுபட வைக்கவும் அதனூடாக திறன்களை வளர்த்து ஒரு ஆளுமை உள்ள சமூகமாக உருவாக்குவதற்கான வழிகளை நாங்கள் ஈடுபட வேண்டும். மற்றது நீங்கள் இந்த இது பற்றி இந்த கலை இலக்கியத்தோட சார்பாகவே இப்போ நீங்கள் சொன்ன முறையில் சிறந்த சமூக பிரஞ்சையுள்ள ஆசிரியர்களால் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மைதான். நீங்கள் இதை யாழ்ப்பாணம் வடமாகாணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கலை சம்பந்தமான விஷயங்களை எடுத்துக்கொண்டால் கலை பாடங்களுக்கு தெரிவு செய்யப்படுற மாணவர்களின் எண்ணிக்கை இன்னைக்கு 80% இருக்கின்றது. அப்படி இருந்தாலும் இவர்கள் இந்த கலை சம்பந்தமான ஆர்வமோ ஈடுபாடோ அற்றவர்களாக கலைப்பிரிஞ்சை அற்றவர்களாகத்தான்
பெரும்பாலும் காணப்படுகிறாங்க. கேள்வி, நாங்கள் நான் படிப்புகின்ற அந்த பீடம் கலைப்பீடம் தான், அங்கே ஒரு நாடகம் நடந்தால் எல்லா கலை மாணவர்களும் அங்கே போய் கலாசிரி அரங்கிலே பார்ப்பதில்லை. அங்கே ஒரு நூல் வழி நடந்தால் அதை போய் என்ன விஷயம் பண்ணி பார்ப்பதற்கு ஆனால் விருப்பம் அவர்களுக்கு இருப்பதில்லை. அவர்களுக்கு தெரிந்த ஒன்று வகுப்புறைக்கு போவது, லெக்சர் ஹோலுக்கு போவது, அங்கே படிக்கிற நோட்ஸை கவனம் எடுத்துக்கொள்வது, அதுக்கு நான் ட்யூட் 4 ட்யூட்டோ கொடுக்கணும், 4 அசைன்மெண்ட், 40 மார்க்ஸ், அதுக்கான வழிகளை பார்ப்பது, அதை எப்படியோ செய்து முடித்து தள்ளி போட்டு எப்போ வீட்டை போகலாம் இல்லை அடுத்த வேலையை பார்க்கலாம் என்பதில் இருக்கிறார்கள், குடியாக இருக்கிறார்கள். ஒழிய அவள் இந்த படிப்பு என்பதை ஒரு அனுபவமாக மாற்ற தயாராக இல்லை. பிள்ளைகளை கல்வி காலத்திலே நாங்கள் இந்த நாடகத்தில் நடித்தோம், இந்த புத்த வழியில் ஈடுபட்டோம், இந்த விளையாட்டில் ஈடுபட்டோம், இத்தனை லைப்ரரியில் இத்தனை மணி தேவை வந்து வாசித்தோம், இத்தனை புத்தகங்களை படித்தோம், எந்த புத்தகத்தை கூட படிக்காமல் எப்படி அடுத்த புத்தகங்களை பார்ப்பது, அடுத்த நாவல், ஒரு சிறுகதை, ஒரு கவிதை, இப்படியான புத்தகங்கள். சரி, நான் தமிழன் இருக்கிறபடியால் நான் ஆங்கிலத்துறை இருந்தாலும் ஒரு தமிழ் நாவல் எடுத்து வாசிக்கிறதுக்கான ஆர்வம் எது விலைக்கு இருக்கு? தமிழ் இலக்கியம் பற்றி தமிழ் எல்லாருமே வாசிக்கலாம். எத்தனை பேர் தமிழ் இலக்கிய பக்கம் லைப்ரரி வீட்டில் போகிறார்கள்? அப்போ அப்படி ஒரு பரந்துபட்ட அறிவை ஆளுமையை வளர்க்காமல் இவர்கள் நாளைக்கு வேலைத்தளங்களுக்கு செல்கின்ற பொழுது அது படத்தாலையாக இருக்கலாம், அல்லது அலுவலக அரசாங்க அலுவலகங்களாக இருக்கலாம், அல்லது பேங்க்ஸாக இருக்கலாம், குறிப்பிட்ட வேலையை மட்டும் செய்வார்கள். ஒழிய அது கங்காலி அவர்களால் ஒரு புது வேலையை, ஒரு புதிய விடயங்களை, புதிய ஆக்கங்களை செய்வதற்கான ஆளுமை வளர்வது உடனடி சாத்தியம் இல்லை. ஆனால் அனுபவ ரீதியாக அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று அவர்கள் மனிதர்கள் மெல்ல மெல்லமாக பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கின்ற இஃபெக்டிவான, எஃபிஷியண்டான ஒரு பர்சனாலிட்டியை நீங்கள் உடனடியாக காண முடியாது என்பது துரதிருஷ்டம். என்னென்னா, நான் சில ஆண்டுகளுக்கு சென்றிருந்த போது சில மாணவர்களோட காய்ச்சல் உயர்தர பரீட்சையை முடிச்சுக்கொண்டு கலைப்பிரிவு தெரிஞ்சுக்கிட்டேன். அவர்கள் கைலாசபதி போன்ற பெரிய முக்கிய கலைமான்களை விமர்சகர்களை கூட அறிஞ்சிருக்காத ஒரு துப்பாக்கியமான நிலை தான் நிச்சயமாக காணப்பட்டிருந்தே. கலாசி அரங்கம் ஒன்றுக்கு யார் அந்த கலாசி வந்து தலைமையில் பேச தெரியாது. வித்யாந்த நூலகம் இருக்கு, வித்யாந்தன் யார்? அவர் தமிழ் பேராசிரியர், தமிழ் சாலை பற்றி எழுதியவர், அவர் இந்த கூத்துக்களை எல்லாம் புறவைத்தவர் என்ற இந்த விடயங்கள் எல்லாம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சமூக நிலைமையிலே ஓடிக்கொள்ளு என்றால் இப்ப உள்ள தலைமுறை பெரியவர்கள் இதைப்படி சொல்கிறார்கள் இல்லை. இதையெல்லாம் விட்டு விட்டு நானா அந்த அலுவலர்களிலே ஒழுங்காக இருக்கவனும், பதிவுகள் ஒழுங்காக இருக்கவனும், வகுப்புறைகள் பிரிவாக சென்று சரியாக வந்தால் போதும், இப்படியான அலுவலர்கள் கவனமாக இருக்கிறார்கள் ஒழிய ஒரு பரந்துபட்ட எழுச்சியான செயல்பாடுகளிலே கவனம் கொள்கிறார்கள் இல்லை. அவர்கள கவனம் கொள்ளாதபடியால் அடுத்த தலைமுறையோ மாணவர்களோ, ரைட், வகுப்புறைக்கு போனோமா, சோனி எழுதினோமா, அசைன்மெண்ட் கொடுத்தோமா, சீடிகள் எடுத்தோமா, ஒரு தொழிலை சேர்ந்தோமா, சம்பளத்தை எடுத்தோமா, வாழ்ந்தோமா என்று போகிறார்கள் ஒழிய நீங்கள் எதிர்பார்க்கின்ற எழுச்சியான சமூக ஒற்றுறவுள்ள ஆளுக்கால் உதவி பண்ணுகின்ற மனமகளூடிய சமூகத்தை நாங்கள் காண முடியாமத்தான் யாழ்ப்பாணத்திலே வாழ்வெட்டுகளும் களவுகளும் சந்தைக்கு சந்தை நின்று அடிபடுதலும் மாணவர்கள் பகலிலேயே குடிக்கக்கூடாதெல்லாம் குடித்து ஆடுவதுமாக எங்களோட வாழ்க்கை அநியாயமாக கலந்து கொண்டிருக்கிறது. கோயில்கள், குளங்கள், பண்பாடு, பேச்சுக்கள், கலை இலக்கியம், நாடகங்கள், கூத்துக்கள் என்று இருந்த யாழ்ப்பாணத்தை காணுவது ரொம்ப கஷ்டமான சூழலில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இந்த பின்னணியில் இப்போ சின்ன தொலைக்காட்சி போய் யூடியூப் போன்ற சமூக வலைத்தளங்கள் எல்லாம் ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு காலகட்டத்தில் இந்த நாடகம், கூத்து போன்ற தொன்மை கலைகளின் எதிர்காலம் வடக்கு வடக்கிழங்கிலே எப்படி இருக்கும்? மிகவும் ஒரு கேள்விக்குரியான விஷயம்தான். உண்மையிலேயே மாலைகளில் ஊடுகள் வந்தால் கோயில் போயெல்லாம் கோயில் திருவிழாக்கள் தொடங்குகின்ற காலம், கோயில் திருவிழாக்களே சிறங்க திரள வேண்டும். ஒரு அது கோயில் வழிபாடு என்பதுக்கு அப்பால ஒரு சமூக உறவுக்கான களமாக அந்த கோயில்கள் இருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மக்கள் சுவாமிகாவோட கூட கஷ்டப்படுகின்ற கோயில்கள் கூட ஏற்பாடு இருக்கின்றன. எனவே சகலையில் அள்ளி சுவாமியை சுற்றி கொண்டு வச்சு பூசியை முடித்துக் கொள்கின்றார்கள். அதன் காரணமாக மிகுந்த இந்த சோசியல் மீடியா, டிவி போன்ற காட்சிகள் காரணமாக அவர்கள் அதனோடையே மூழ்கி கொள்கிறார்கள். அந்த உலகமே போதும் நினைக்கிறார்கள். அது வேணும் எங்களுக்கு, புதிய டெக்னாலஜி எங்களுக்கு வேணும், எங்களை தொழில்களையும் எங்களை படைப்புகளையும் எங்களை பல்வேறு நடவடிக்கைகளை செய்வதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கின்றது என்பது உண்மைதான். அதை நாங்கள் நேர முகாமைத்துவத்தோடு அதை செய்ய வேண்டியது, அதை பார்த்து கொண்டு எங்களுக்கு எங்களுடைய உள்ளத்துக்கும் உடலுக்கும் தேவையான பயிற்சிகளை, அதுக்கான தீனிகளை நாங்கள் சமூகத்திலே கிடைக்கக்கூடிய இடங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுக்கு இந்த கோயில் களம் மூடநம்பிக்கைகளை மட்டும் தவித்து விட்டு பார்த்தால் அது நல்ல சமூக களம், நாலு பேரை சந்திக்கின்ற களம், நாலு பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுற களம், நாலு பேர் சேர்ந்து இதில் செய்கின்ற பொழுது ஆலயா தெரிகிறது, ஆளுக்கால் பரஸ்பரம் மரியாதை, அடையாளம், அங்கீகரித்தல், இதெல்லாம் இந்த உள்ளத்துக்கு தேவை. இந்த உள்ளம் எது இல்லாமல் செய்ய தவிக்கும்.
இன்னும் ஒரு மறுக்கையிலேயே, இன்னும் ஒரு ஆதரிக்கையிலேயே அவன் கண்டு காணாம மாதிரி போறானே அப்படிலாம் வேங்கும். அதன் மூலமாக வரக்கூடிய உளவிய தாக்கங்கள் பயங்கரம். இன்றைக்கு நாங்கள் வெஸ்டர்ன் கல்ச்சரில் நீங்கள் உலகில் சென்ற மையங்களை தேடி மக்கள் போக வேண்டிய தேவை இருக்கின்றது, ஆனால் எங்கட ஊரில் தேவைப்படாது, என்ன எங்களை கோயில்களில் போய் ரெண்டாலே மனம் மாறிடும் அப்படி நான் சூழலை அற்று போகிறது ரொம்ப கவலைக்குரிய விஷயம். இதை நாங்கள் மீள் எழுச்சியாக கொண்டு வர வேண்டும். அப்படி இல்லாத நிலைமையில் நான் பிள்ளைகள் போய் இளம்பள்ளிகள் வாழ்பட்டு போன்ற தேவையில்லா வழியில் விடுபடுகள் இந்த இளம்பள்ளியை கோயிலே வந்து சிரமாரம் செய்து கோயிலில் ஒரு அழகுள்ள ஆலயமாக மாற்றி நந்தவனங்களை உருவாக்கினால் எவ்வளவோ அன்புள்ள ஒரு சூழல். ஒரு முக்கியமான விஷயத்த ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க, இந்த கோயில் ஆலயங்கள்ல வந்து சாமி தூக்குறதுக்கு ஆக்கள் இல்லாத நிலைமை இல்லாங்க. ஆனா இன்றைக்கு இந்த கோயில் ஆலயங்களை, இந்த சாமி தூக்குறதுக்கு ஆக்கள் இல்லாத நிலைமையில இருக்கிற இந்த ஆலயங்களை நிர்மாணிக்கிறதுக்காகவும் அதுல கட்டிடங்களை எழுப்புவதற்காகவும் கோபுரங்களை கட்டுவதற்காகவும் பல லட்சம் பவுன்கள் பிரித்தானியாவும் வேறு நாடுகளில் குவிந்து கொண்டிருக்கின்றது. இவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அந்த காலத்திலே பாருங்க, நான் எங்களோட விஷயத்தை சொல்லலாம். வணிவில் அம்மன் கோயில், சிவாய அம்மன் கோயில், அங்க இந்த அழகான கோரம் எழுந்து நிற்குது, கருங்கலையில் கல்லப்பட்டது. அது எப்படி கட்டணிங்க அறிந்தால் இந்த கால சமம் தேர்ச்சி போயிருக்கும். அங்கே ஒரு சாத்திரமாண்டவர் வயது மன கிளவி இருந்தா, அந்த அம்மா தன்னுடைய பேர பிள்ளைகளடி ஊரில் உள்ள அடுத்த பிள்ளைகள பிடித்து கொண்டு தலையிலே கடகத்தை காய் கொண்டு வருவா. ஒரு வீடுகள்லையும் பிடி அரிசி போட சொல்லி அவ இயக்குனர் சொல்லியிருப்பா. அந்த பிடி அரிசியை, அதாவது சமைக்க போகின்ற போது உலக்கி அரிசி போடுன்ற அம்மா மாதிரி ஒரு பிடி அரிசி எடுத்து இன்னொரு குண்டானில் போட்டு வைப்பார்கள். ஒரு வர முடியல, அந்த குண்டானோட அரிசி அவ்வளோதான் இந்த அம்மா கடகத்துக்கு மாறும். அம்மா வந்து ஒரு வீடுகளை சேர்த்து கொண்டு அந்தந்த அரிசியை ஒரு மூண்டியாக கட்டி அதை விற்பது மூலம் காசை வைத்து கொண்டு தான் அந்த கோபுரத்தையும் மணிமண்டத்தையும் கட்டினாங்கன்னு எங்கிட்ட நாங்கள் சமாதத்தில் சின்ன பிள்ளையாக கண்டு நான் பார்த்ததும் தான், பெரியவங்க சொன்னதும் தான். அப்போது இது ஒரு புறமாக, அதை விட ஊரில் காது சேர்த்து எல்லோரும் ஒரு கமிட்டி போட்டு தாங்களே கோயிலை கட்டி கும்பாசனம் பண்ணி அதனோட வரக்கூடிய ஆனந்தத்தை அனுபவித்த சமூகம், இன்றைக்கு என் இல்லாமல் வெளிநாளில் இருக்கக்கூடிய தங்கள உறவுகள் நண்பர்கள் மற்றவர்களூடாக பணத்தை பெற்று கோயிலை கட்டி நிமித்துகிறார்கள். அதன் மூலம் என்ன நடக்கின்றால், தங்களுக்கு தங்களுக்கு அந்த பாடுபடுதல் இல்லாத ஒரு விஷயத்தை செய்து போட்டு ஆனந்தம் கொள்வதாக தான் இடவல் புடவையில் இது நல்ல கொய்யகம் என்று சொல்கிற அந்த பழமொழி தான் எனக்கு இப்பொழுது ஞாபகப்படுகின்றது. இடவல் புடவையில் கட்டி போடும் இது நல்ல கொய்யாமட்டு நான் விலாசம் கொடுப்பேன். நான் பங்களிச்சு என்ற உழைப்பை பங்களிச்சு அந்த காலத்தில் சிரமதானம் மூலமே நாங்கள் கோயில்கள் நின்று பணியாற்றினோம். கல் அடுக்கணுமெண்டா கல் எல்லாம் அப்படியும் 23 பேர் ஒன்றாண்டு கல் அடுக்குவோம், 25 பேர் மண் அள்ளி அங்கால கொட்டுவோம். இப்போ இதில் ஒரு முக்கியமான அனுபவம். இந்த அனுபவங்கள் வந்து வாழ்க்கைக்கு ஒரு தனி விஷயங்களை கொடுக்கும். இன்றைக்கு நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது 20 வயதில் நான் சேர்ந்து செய்த வேலை செய்த மாணவர்களோ அல்லது சேர்ந்து செய்த நண்பர்களோ மீண்டும் சந்திக்கின்ற பொழுது அந்த அனுபவங்களை சொல்லி பயிர்கின்றோம். இப்பொழுது நாங்கள் யூகேக்கு வந்திருக்கின்ற பொழுதும் அப்படியே நண்பர் கூட கலந்துகின்ற பொழுது நாங்கள் மாணிப்பாய்ந்த கோவிலில் சிவமலை அம்மன் கோயிலில் இணைவின் கோயில்களில் எல்லாம் செய்த செயல்பாடுகள் அனைத்து பெருமைப்படுகின்றோம். இந்த அனுபவம் கூட இல்லாத ஒரு சமூகத்தை தான் நாங்கள் இப்போ கண்டுகொண்டுக்கிறோம். வெளிநாட்டு காசை மட்டும் வச்சுக்கொண்டு இந்த நடைமுறை செய்வது மிகவும் ஒரு ஆபத்தான இடம். உண்மையில் அந்த படங்களை எடுத்து நல்ல திட்டங்களுக்கு போகிறதும் அதுக்கான இந்த புலம்பு சமூகம் ஒரு தீர்க்கமான முறையிலே இவற்றை வழிப்படுத்துவதும் ஒரு அவசியமான விடயமாக இப்போ அறியப்படுகின்றது. உண்மையா இவர்கள் இந்த கலை, நீங்கள் சொன்ன இந்த தொன்மை கலைகளை வளர்க்கறதுக்கு, ஆலயங்கள்ல இந்த தொன்மை கலைகளை வளர்க்கறதுக்கு இவர்கள் இந்த நிதியையோ இதையோ திருப்புவார்களே. ஆனால் இந்த ரோட்ல நிக்கிற இளைஞர்கள் ஆலயத்துல உணர்ந்து ஒரு கலை சமூகத்தோடு இணைத்து விடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் சொல்ல கழிப்பா நாங்கள் கூட இப்போ இணைத்துக் கொள்ளலாம். நீங்கள் சொன்னப்போ இந்த பாடசாலையில் நாங்கள் நாணங்களை பழகிறோம் போட்டிகளுக்காக. இதே போல கிராமங்களிலே கிராம முன்னுரி சங்கங்களிலே இவ்வளோ ஆண்டு விழாக்களுக்காக நாங்கள் பண்டையவன்னியன் இல்லாளன் இப்படியான நாணங்களெல்லாம் பழகினோம். அப்போ எங்கட பாடலையே ஒரு நிர்வாகம் செய்கிறோம். நாங்கள் 40 பேர் நண்பர்கள் நினைக்கிறோம், விட்டு கொடுக்கிறோம், ஏற்றுக் கொடுக்கிறோம், இணைக்கிறோம், நாடகத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அங்கே அப்போ கலை நுகர்வும் அங்கே வந்து சேர்கின்றது. அப்போ அனுபவ திருச்சி வந்து சேருகின்றது. எங்களோட ஊர் தொன்மங்களை எங்களுடைய கலைகளை நாங்கள் தொடர்ந்து போயிடுகின்ற அனுபவம் கிடைக்கின்றது. இது ஒரு புறம் இருக்க, ஏற்கனவே மரபு சந்த கலைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கான களங்களாக கோவில் திருவிழாக்களும் பல்வேறு நிகழ்வுகளும் அமைந்திருந்தன. ஆனால் இன்றைக்கு அந்த நிலைவுகள்லாம் போய் வெறுமனை சினிமா கலையாடங்கள் இருக்கக்கூடிய கச்சேரிகள் நடத்த பார்க்குறார்கள், அல்லது ரெடிமேட் ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது செய்ய பார்க்குறார்கள். இந்த கலைகளுக்கான இடம் இல்லாமல் போகின்றது. அடுத்த ஒரு விஷயமாக அந்த கலைகள் ஆடியவர்கள் இதிலே வரம்படி இல்லாத காரணமாக இதை விட்டு வேறு தொழில்களுக்கு போவதாலே இந்த கலைகள் கைவிடப்பட்டு கொண்டு போகின்றன. யாழ்ப்பாணத்திலே அது மிக மோசமான நிலைமையிலே வந்துவிட்டது. வடமாகாண கூத்துக்கள் என்ற தலைப்பிலே, நாட்டாரில் அரங்கு என்ற தலைப்பிலே கலாநிதி காரசுந்தரம்பள்ளி அவர்கள் செய்த அந்த தீசிஸ் அந்த கலாநிதி பட்ட ஆய்வு புத்தகத்தில் வந்திருக்கிறத பாத்திகளாக இருந்தால் யாழ்ப்பாணத்தில் எத்தனை வகையான ஆட்டக்கூத்துகள் இருந்தன,
வடமோடி தென்மோடி காத்தாயன் கூத்து, முல்லதில கோவலங்கூத்து, மன்னார்களே வடவாங்க தென்மாங்க கூத்துகள் இன்றைக்கு முற்றுமுழுத அற்று போயிட்டு நான் சொல்ல வரவில்லை, இருக்கின்றன. ஆனால் பழைய வியூகத்திலே இல்லை, இலப்படத்தில் மிகவும் குறைவு. பட்டுக்கோட்டை இருக்கக்கூடிய அந்த பட்டுக்கோட்டை கூத்து ஆடுகள் கூட இப்போ கைவிட்டு விட்டார்கின்ற நிலைமை தான் நாங்கள் அறிகின்றோம். இவை மீளமும் கோயில்களில் கொண்டு வரது நல்லம். இப்போ சின்ன சின்ன குழுக்கள், இனிமேல் தொண்ட சபை போன்ற குழுக்களை நான் பார்த்துக்கின்றேன், அவர்கள் இப்படி இந்த இசை நாடகத்தை பழையபடி தாங்கள் பழகி மடுகளை ஆடி வருகிறார்கள். யாழ்ப்பாண நாட்டறிய கழகம் போன்ற சின்ன 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 குழுக்கள் இசை நாடகத்தை தொடர்ந்து நடத்துகின்றன. திருமண கலாமன்றம் போன்ற அமைப்புகள் இந்த வடம் தென்மொழி கூத்துக்களை முறையிடுகின்றன. இது மிகவும் குறைவான நிலைமைகள் தான். இவற்றை பரவலான முறையிலே சமூகத்தில் விடுகின்ற பொழுது வெறும் பேருக்காக ஆடாமல் எங்களுடைய அனுபவத்துக்காக, எங்களுடைய இனிமைக்காக, வாழ்வு இனிமைக்காக ஆடுவது மிக முக்கியமானது. கிராமங்கள் தோறும் இவற்றை மீள கொண்டதுக்காக நீங்கள் சொன்ன போல புலம்பெயர் அமைப்புகள் அதுக்கான ஒரு அமைப்புகளை உருவாக்கி அண்மையிலே கடந்த இடம் வடமான கூத்துக்களான போட்டி ஒன்றை ஆளுநர் அலுவலகம் செய்திருந்தது. அங்கே அரசியல் அல்ல, அதனூடாக பல்வேறு கலைகள் முன்னுக்கு வந்தார்கள். இப்படி அந்த போட்டிகளை உருவாக்கும் மூலம் குறைஞ்சபட்சம் இந்த கலைகளை ஆடுவதற்கான வாய்ப்புகளும், அந்த கலையில் நாங்கள் பேணுவதற்கான வாய்ப்புகளும், அந்த பேணுவது மட்டும் நோக்கம் இல்லை, அந்த கலைகளுடைய எங்களுடைய நுகர்வு, எங்களுடைய இனிமை, எங்களுடைய வாழ்வின் சுவை நிச்சயமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதை பார்த்தீங்கன்னா இந்த பிரித்தானியா போன்ற நாடுகள் இன்றைக்கு மிக வேகமாக வளர்ந்த நாடுகள். அப்படி இருந்தாலும் 400 வருடங்களுக்கு முதல் இருந்த ஷேக்ஸ்பியருடைய அந்த நாடக கலை இன்றைக்கும் அங்கே இங்கே இங்கே துளிர் விடுறதுக்கான எல்லா வேலைகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பிரான்ஸில் எடுத்துக்கொண்டு அந்த ஷேக்ஸ்பியர் காலத்தில் இருந்தது போன்ற ஒரு அரங்கத்தையே கட்டி இருக்கின்றார்கள். ஏன்னா அந்த நாடகத்தை பார்க்கும்போது அவர்கள் அந்த காலத்து உணர்வுகளோடு அதை பார்க்கணும். இந்த வகையில் இப்போ இலங்கையில் வட இலங்கையில் வந்து இவ்வாறான ஒரு அரங்கம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். நாடகங்களுக்கான ஒரு அல்லது கூத்துகளுக்கான ஒரு அரங்கம், அது அமைப்பதற்கான வாய்ப்புகள் சாத்தியங்கள் எவ்வளவு தூரம் இருக்குது? நல்ல இன்னொரு திசையில் இந்த கல்வியை நீங்கள் திருப்பியிருக்கிறீர்கள். நான் இங்கே வந்திருக்கின்ற பொழுது நான் ஒரு ஆங்கில இலக்கியம் படித்து நாடகங்களை தயாரித்து ஷேக்ஸ்பியர் நாடகங்களையே போட்டிகளுக்கு தயாரித்து விட்ட 20 வயசு அனுபவங்கள் எனக்கு எங்களிடம் இருக்கின்றது. அந்த காரணமாக ஷேக்ஸ்பியருடைய குளோப் தியேட்டரை போய் பார்க்க வேண்டும் என்று நான் நாங்களுக்கு முன் அங்கே சென்ற பொழுது இந்த 400 வருட கொண்டாட காரணமாக அவர்கள் அங்கே ஒரு டூர் எங்களையெல்லாம் உள்ளே அழைத்து சென்று ஷேக்ஸ்பியர் ஆங்கிலே என்னென்ன மாதிரியெல்லாம் செய்தார், இந்த அந்த எங்கே மியூசிக் போட்டார்கள், எங்கே முன்னணி கத்தி குத்துகள் நடைபெற்றன ரெண்டு ஒவ்வொரு இடங்களை வச்சு வச்சு அந்த டெமான்ஸ்ட்ரேட்டர் எங்களுக்கு அழகான முறையில் வழங்கப்படுத்தி கொண்டு வந்தார். அதோடு சேர்ந்து ஒரு எக்ஸிபிஷன் அங்கே அமைத்திருந்தார்கள். அந்த காலத்து உடுப்புகள், அந்த காலத்து மேடை அமைப்புகள் எல்லாம் பட்டபத்திரமாக எங்களுக்கு வழங்கக்கூடிய முறையிலே அவற்றை செய்திருந்தார்கள். அப்படி பார்த்து வந்த பொழுது அந்த நாடகமனையும் பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் மிட் சமர்ஸ் நைட் ஸ்ட்ரீம் என்ற நாடகத்திட்ட நேற்றிரவு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. அப்படி பார்க்கின்ற பொழுது நீங்கள் சொன்னது போல தான் எனக்கு இப்படியான ஒரு தியேட்டரை நாங்கள் ஏற்கனவே புத்தகத்தில் படிச்சுக்கிறோம், நேற்று தான் அனுபவித்தேன். அந்த சவுண்ட் சிஸ்டம், அடுத்தது லைட்டிங், அந்த அவங்க சொன்னார் சூரியன் இந்த சுவருக்கு கீழே இறங்கத்தான் நாடகம் தொடங்க வேண்டும், ஏன்னா நேர் மேற்கு திசையில் இருக்க அந்த சூரிய ஒளி நேர ஆக்டருக்கு நேரம் வந்து அடிக்காமல் சூரியன் இறங்க நாடகம் தொடங்கும். இப்போ வெளிச்சமும் வரும், ஒளியும் வந்து தெரிக்காது நாடகம் நடத்தக்கூடிய மாதிரி இது இப்படி வட்ட அடிவு அரங்கின்றபடியெல்லாம் தட்டுகள் யாக்கள் அங்கே இருக்கிறார்கள், கிரவுண்ட்லேயே நிற்கக்கூடிய ஆக்கள் இருப்பார்கள், நடுவில் இது இருக்க ஒரு த்ரஸ்ட் முன்தள்ளப்படி அரங்காக இருக்கின்றது. இந்த மேல்தளத்தில் மியூசிக், அப்போ எல்லா பழக்கமும் விசிபிள் பார்க்கக்கூடியதான ஒரு அமைப்பு. நான் பார்த்து நேற்று வந்தேன், அவங்க பேசுகிற ஆங்கிலம் என்ன மாதிரி எல்லா பக்கத்துக்கும் வலுத்துல்லியமாக போகுது. இந்த ஸ்கிரிப்டோட பயிற்சி இருக்கக்கூடிய அந்த லைன்ஸும் ஓரளவுக்கு என்னால் புரிஞ்சுக்கூடிய இருந்ததுனால இந்த ரசனை கூடவாக இருந்தது. அந்த அக்யூஸ்டிக்ஸ், அந்த ஒலி தன்மைகள் மிக திறமாக, எந்தவித எக்கோவும் இல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு அரங்க இருந்த போது நீங்கள் சொன்னபோது எனக்கு ஒரு கற்பனை வந்தது, நாமளும் இப்படி ஒரு அரங்கை கட்டினா எப்படி. அப்போ இப்படி சொன்ன பொழுது இந்த பிரிக்கப்பட்ட இந்த குளோப் தியேட்டர் திருப்பி ஒரு அமெரிக்கன் மீளர் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எவ்வளோ ஃபவுண்ட்ஸை போட்டு செய்தார்கள்ன்றதுக்கான கூட சொல்லியிருந்தார்கள். அப்போ அந்த ஃபவுண்ட்ஸ் நினைப்பு எனக்கு வந்துட்டு, அதாவது காசு நினைப்பு, காசு என்று சொல்லும்போது சாத்தியப்பாடுகள் மிக குறைவாக இருக்கும். அதுக்காக இந்த முயற்சி, இந்த ஆசையை கனவு கூட நீங்கள் சொன்னால் கூட நாங்கள் மட்டுமல்ல எங்களுக்கு எல்லாருக்கும் அந்த கனவு இருக்கின்றது. நீங்கள் சொல்லுவது அரங்கு இல்லாமல் இல்லை, இப்போ முக்கியமாக திருமண கலாமன்றம் இது ஒரு திட்டமான முறையிலே அவர்கள் நடத்த பயிற்சி செய்து வந்து அங்கே அவர்கள் மெயின் ஸ்ட்ரீட்லேயே ஒரு அரங்கம் வச்சுக்கிறார்கள். அது இந்தளவு ஸ்டாண்டர்ட் சொல்ல வரையில்லை, ஆனால் அவர்கள் அரங்கு பரவாயில்லை, ஓப்பன் ஏரில் நான்கு மட்டங்கள்லேயும் அதை அரங்கில் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் வேடா வேடம் இந்த
பேஷன் பிள்ளையை செய்கின்றார்கள். அது ஒரு வித்தியாசமான அமைப்பிலேயே மிக அனுபவத்தை தந்த ஒரு பிள்ளையார். நாங்கள் இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்தவ மித்தோரோட சம்பந்தமாக எங்களுக்கு இருக்கின்றது. அப்படி போய் பார்க்கின்ற பொழுது ஒரு ரசனைக்குரிய களமாக தான் நாங்கள் அரங்கு அவர்கள் செய்கிறார்கள். நாங்களும் பல பேர் அதை செய்யக்கூடிய நிலைமை இருக்கின்றது. அதில் கூட நீங்கள் புலம்பு சமூகம் ஒரு திட்டத்தை பார்த்து அதாங்க சில முக்கியமான இடங்களில் கூட அரங்களை கட்டலாம். நல்ல நாடகங்களாக எங்களுக்கு இருந்திருக்கின்றார்கள். பிறகு வித்யானந்தன் நாட்டுக்கூத்த புலவித்து தந்திருக்கிறார். அவற்றை பேர்லேயும் ஒரு அரங்கை கட்டலாம். பிறகு வித்யா சிவத்தம்பி போன்றவர்கள் அதுக்கான புலமைத்த சூழலை ஏற்படுத்திக்கிறார்கள். இங்கே குழந்தை சண்முகம் போன்றவர்கள் நாடக உருவாக்கத்தை ஒரு நாடக இயக்கமாக நடத்தி மனசு வந்து போன்ற நாடகங்களை இயக்கி எங்களுடைய நவீன நாடகத்தின் தாய் என்று போற்றப்படுகின்றார். இப்படியான அவர்களுடைய பேர்களை கூட அரங்கங்களை நாங்கள் காட்டி எழுப்பி புதிய உலகத்தை காட்டலாம் மக்களுக்கு. நிச்சயமாக மீனே, இந்த புலம்பெயர்ந்த நாடுகள், இந்த புலம்பெயர் நாடுகளில் இருந்து செல்கின்ற பணம் வடக்கில் என்ன செய்கின்றது என்பது தொடர்பாக பொன்காந்தன் என்பவர் ஒரு கவிதை கூட எழுதியிருந்தார். இந்த கஞ்சா, வால்வெட்டு, இந்த மோட்டார் வண்டிகள் இவ்வாறான பாவனைகளுக்குத்தான் இந்த புலம்பெயர் பணம் உதவுகின்றது என்பதை புலம்பெயர்ந்தவர்கள் உணர வேண்டும் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார். நாளைக்கும் இவ்வாறு செய்யாமல் இவ்வாறான பொது நோக்களுடைய சமூக பிரஜையோட இவர்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்ற இந்த தொடரின் அடுத்த பகுதி இன்னும் தொடரும் என்று